நான் ஹூரா ரேசிங் கூட ரேஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த வருஷம் 2022 நான் வந்து கார்ட்டிங் ஆரம்பித்தேன். ப்ரொஃபஷ்னலாக எம் ஸ்போர்ட்டுங்கிற டீம் வந்து அவங்க கூட ட்ரெயின் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து இவங்க வந்து ட்ரெயினிங் வச்சுருந்தாங்க ஹூரா ரேசிங். அவங்க கூட ஃபஸ்ட் வந்து ட்ரெயின் பண்ணி இப்போது மேல நடந்த டேலண்ட் ஹன்ட் சீசன் 6 நான் வந்து வின்னராக ஃபீமேல் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் ஜேகே டயர் சாம்பியன்ஷிப்பில் நான் வந்து ரேஸ் பண்ண போகிறேன். இந்த வருஷம் தான் ஃபார்முலா 4 அஹுரா ரேசிங் கூட ரேஸ் பண்ணிருக்கேன். போன வருஷம் வந்து கோகார்ட்டிங்கில் ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் நிறையா இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்ருப்பாள். ஸோ அவள் வந்து ஷீ இஸ் அ வெரி குட் கிரிக்கெட் பிளேயர். நிறையா நல்லா கிரிக்கெட் விளையாடுவாள். நிறைய அத்லெட்டிக்ஸ்லேயும் வந்து அவள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காள். இன்டர் ஸ்கூல் இவெண்ட்ஸ், யூனோ ஸ்போர்ட்ஸ், 100 meters, 800 meters, இந்த மாதிரி ஷார்ட் ஸ்ப்ரிண்ட்ஸ்லாம் வந்து அவள் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காள். அவளுக்கு வந்து இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து மனசுக்குள்ளே இருந்திருக்கு ஒரு ஆசை. நானும் போய் இந்த மாதிரி மோட்டர் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி ரேசிங் கார்ஸ் எல்லாம் ஓட்டணும்னு வந்து மனசில் ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் அவள் வந்து எங்ககிட்ட முதல்லையே சொல்லலை. நிறையா அதை பற்றி டிவியில் பார்ப்பா, அப்புறம் வந்து நியூஸில் படிப்பா, அப்புறம் நிறைய பாட்காஸ்ட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பார்ப்பா. இந்த டிரைவர்ஸை பற்றி எல்லாம் நிறையா யூனோ யூடியூப்பில், அப்புறம் மற்ற சேனல்ஸ்லாம் நிறையா பார்ப்பா. அப்புறமா வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அஹுரா ரேசிங்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் வந்து விமன் டிரைவர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, எனக்கு போய் ட்ரெயினிங்கில் சேர்ந்துக்கணும் அப்படின்னா. ஸோ நாங்கள் வந்து ஓகேன்னு சொன்னோம். ஆனால் எனக்கு ஒரு கன்சர்ன் இருந்தது. அது என்னென்னா, அவள் 12th standard படிச்சுட்ருக்கா. ஸோ ஷி வாஸ் இன் 12th அண்ட் ஷி ஹேட் டு ஆல்சோ ப்ரிப்பேர் ஃபார் ஹர் போர்ட்ஸ். போர்டு எக்ஸாம் வந்துட்டு இருந்தது, நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருந்தது, யூனோ எக்ஸாம்ஸ் இருந்தது, ப்ரீ போர்ட்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் நீ வந்து இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிற அப்படின்னு கேட்டேன். ஸோ அவ சொன்னா, யூ கிவ் மீ அ சான்ஸ், வந்து நான் மேனேஜ் பண்ணி காட்டுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவளை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவள் வந்து இங்கே ட்ரெயினிங்க்கு வந்தால் நான் கூட வருவேன், இல்லாட்டி அவங்க ஃபாதர் இல்லாட்டி அவங்களோட கிராண்ட் ஃபாதர் கூட வருவாங்க. நாங்கள் இங்கே வந்து நின்று அவள் எப்படி பண்ணுறா, ஏது பண்ணுறா, மற்ற பசங்கள்லாம் எப்படி செய்கிறாங்க. ஸோ வி ஆல்வேஸ் என்கரேஜ்ட் ஹர் டு லேர்ன் ஃப்ரம் ஹர் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்கிட்டருந்து, அவங்க ட்ரெயினர்ஸ்கிட்டருந்து, அவங்க பியர்ஸ்கிட்டருந்து, அவங்க கூட ஓட்டுறவங்க நிறையா பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டருந்தெல்லாம் அவளை கற்றுக்க வந்து நிறையா என்கரேஜ் பண்ணோம். ஸோ மெதுவாக அவளும் வந்து அவளோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வந்து ஷீஸ் இன் டு இட் ஃபுல் டைம். அப்புறம் நடுவில் ஒரு டேலண்ட் ஹண்ட் இருந்தது. அந்த டேலண்ட் ஹண்ட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கும் வந்து நாங்கள் கூட வந்து இருந்தோம் இங்கே கோயம்புத்தூரில். ஸோ அந்த டேலண்ட் ஹண்ட்டில் வந்து ஓவரால் பொசிஷன் 8th வந்தா, அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரியில் வந்து 1st வந்தா. ஸோ தேட் கேவ் ஹர் அ வெரி பிக் பூஸ்ட். ரொம்ப மோட்டிவேஷன் ஆச்சு அவளுக்கு. சரி, என்னாலேயும் வந்து இதை செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியம் வந்தது. ஸோ இதுக்கு மேலே வந்து அவளுக்கு நேஷ்னல் சாம்பியன்ஷிப்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அண்ட் ஸ்பான்சர்ஷிப்பும் வந்து கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் ஷி வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் த நேஷ்னல் ரூக்கி சாம்பியன்ஷிப்ஸ். ஸோ அதில் வந்து அவள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் வித் ஹர், நாங்கள் அவங்க அவள் கூடவே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்தப்போ அவள் வண்டியில் ஏறி ஓட்டுறப்போ இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. எப்படி ஓட்ட போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படின்னு. பட் இங்கே வந்து பார்த்தோன்னா நல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், எல்லாருமே அவளை நல்லா பார்த்துக்கிறாங்க. மெக்கானிக்ஸ்லேருந்து அவங்க ட்ரெயினர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவளை வந்து வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து ஐ ஆம் வெரி ஹாப்பி நான், அவளுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் இதில் வந்து நல்லா மேலே மேலே வரணும். தமிழ்நாட்டிலேருந்து முதல் பொண்ணுன்னு சொல்லி அவளுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சி, ஒரு இந்த மாதிரி ரேஸஸ்க்கு போகிறதுக்கு வந்து நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடச்சாக்கா, அது வந்து அவளை வந்து இன்னும் உற்சாகப்படுத்தும்.